வடகரை செம்புழி குமாரதுரை சின்னமை செபூபதி என்ற பெரியதுரையின் தானாதிபதியாக இருந்த வைத்தியநாத பிள்ளை என்பவருக்கே இந்த நெல் விடு தூது பாடப்பெற்றதாகும். இந்நூலை பாடிய புலவர் தன் பெயரினை எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. நெல் விடு தூது என்ற நூலினை யாத்த அந்த பெரும் புலவர் தான் அறிந்த 45 விதமான நெல் வகைகளை பட்டியலிட்டு உரைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ஒரு வகை நெல் அவர்கள் வாழ்ந்த பகுதியின் தெய்வமான திரு குறுங்குடி நம்பியின் பெயரால் அமைந்துள்ளது என்பது வியப்பளிக்கின்றது. கோடை குருவை, குலவாழை, செங்குருவை, காடை கழுத்தான், கருங்குருவை, மொட்டை குருவை, நெடுவார் குருவை, குருவை கிளையான், கட்டையன், மூக்கன் சம்பா, சிறிய முள்ளுச்சம்பா, காக்கை நிற கருஞ்சம்பா, தக்காண நேரிய சம்பா, புழுகுச்சம்பா, சீரகச்சம்பா, செஞ்சம்பா, தென்னரங்கன் சம்பா, குறுங்கை நம்பி சம்பா, புன்னை வனச்சம்பா, வண்ணச்சம்பா, தனியானை கொம்பன், செம்பாலை, சிறகி, சிறு குருவி, பார்கடுக்கன், பனைமூக்கன், சிறுதி, பாலன் சிறை மீட்டான், பூசைப்பாடி வெள்ளை, மீளஞ்சிறை மீட்டான், மலை முண்டன், வானன் கருஞ்சுரை, கருத்தனி கராதி, கனவெல்லை கராதி, பொலிவீரகஞ்சுகன், வெள்ளை முத்து, சொரிகுறும்பை, முத்து வெள்ளை, போரிங்கள் மீட்டான், புழுதி புரட்டி, சொக்கன் சம்பா, மாராசவாணன், வாழ் சுருணை, வாழன், சீராமபானம் என 45 விதமான நெல் மணிகளை தம் நெல்வெடுதூதில் குறிப்பிட்டுள்ளார். இங்கு தென்னரங்கன் சம்பா என்பதும் குறுங்கை நம்பி சம்பா என்பதும் திருவரங்கத்து பெருமான் மீதும் திரு குறுங்குடி நம்பி மீதும் கொண்ட பற்றால் பக்தியால் பெயரிடப்பட்ட நெல்மணிகளாகும். சங்க காலத்தில் யானை நின்றால் அது மறையும் அளவு தாளின் உயரமுடைய நெல் வகைகள் இருந்ததாக குறிப்புகள் உள்ளன. ஆனால் இன்று முழங்கால் அளவு கூட நெல் வளர்வதில்லை. சற்று கூடுதலாக மழை பொழிந்தாலே நெற்பயிர் நீரில் மூழ்கி அழுகி விடுகின்றது. வெண்ணெல், செந்நெல் என இருவகை நெல் இனங்களை சங்க நூல்கள் குறிப்பிடுகின்றன. உலக அளவில் சுமார் 40,000 நெல் வகைகள் இருப்பதாக அறியப்படுகின்றது. தமிழகத்தில் மட்டும் 339 பாரம்பரிய நெல் வகைகள் உள்ளதாக பல்வேறு மூலங்களில் இருந்து திரட்டி பெயர்களை பட்டியலிட்டுள்ளது விக்கிபீடிய இணையதளம். அதில் எத்தனை நெல் வகைகள் இன்று பயன்பாட்டில் உள்ளது என்பது தெரியவில்லை. இந்த காணொளியை காணும் அன்பர் பெருமக்கள் தங்கள் ஊரில் பயிரிடப்படும் நெற்களின் பெயர்களை பின்னூட்டத்தில் தெரிவிக்கவும். விவசாயம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நகரத்தில் வாழும் மக்கள் நெற்களின் பெயர்களையாவது தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். இன்பமே நல்கும்.